போயிட்டுருக்கோம் அப்படின்டா இந்தியா கேட்டு தாங்க போகிறோம். அப்படியே நான் போகிற வழியிலே இந்தியா கேட்டு இருக்குது, அங்கே போயிட்டு அப்படியே நம்ம ஆக்ரா ரூட்டை போட்டு அப்படியே போக வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைத்தியார பைய என்னடா ஜம்முலேருந்து வந்தாங்க ஷார்ட் ரூட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ சந்து கூட கூட்டிகிட்டு போகிறான். நானும் போயிட்டுருக்கேன். அது எந்த சந்தி ஒத்தடி பாதை, அது கூட பரவாயில்லை, ஆள் கூட வர மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கடையை அங்கிட்டு இங்கிட்டு வச்சு எப்பா எங்கெங்க ஆளை காணோம், டே நில்லுடா டே எங்கடா போனோம், ஒத்தடி பாதையில் ஆயினே ஆய் ஆய் பாய் பாய். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சந்துக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு வந்து அலப்பறை பண்ணிட்டாப்லே, நீந்தாண்டா நீந்தாண்டா எங்கெங்க ஆளையே காணோம், விட்டுட்டு போயிட்டானா, ஆஹா எந்த ரூட்டு இங்கிட்டா அங்கிட்டா போவோம் எங்கேயாவது. ஆ அந்த அறிகிறாம இருக்கேன் ரெண்டே சொட்டத்தலையாக நின்றுடா வரேன், ஒன்றும் சும்மா வர மாட்டேன்டா, மொழி தெரியாட்டியும் ஒன்று எப்படியா கொண்டுருவாடா வாடா, வரண்ணா வரண்ணா வரண்ணா, நவரு நவரி பிரேக் இல்லை ஹார்ன் இல்லை விட்டடிச்சா கேள்வி இல்லை நவரு நவரி, அப்படி சின்ன பிள்ளையில சொல்லிட்டு போகிறது சைக்கிளில் அங்கே பாருங்க என்ன எப்படி போயிட்டுருக்காங்க சந்துக்குள்ள, இல்லைடாடே வரேன் ஆர்ராணி அக்கா நவருக்கா எம்மாடி ஓடே. ஆ சம்பவம் ஆடா இன்னும் ரெண்டு பைக்கு கொண்டுட்டு வாங்கடா, உள்ளக்கு டாக்டர் ஒன்று ஓட்டிட்டு வாங்கடா, என்ன அவன் வண்டியில் போச்சு நம்ம வண்டி போவாதா, என்ன போங்கண்ணே ஒன்றும் முடியலை போங்க, நம்ம சொல்கிறது அவருக்கு முடியலை அவருக்கு சொல்கிறது நம்மளுக்கு முடியலை, போவா எங்கே நீங்கள் போங்க மாட்டிக்கிடுச்சு, நான் சொல்கிறது அவருக்கு புரிஞ்சிக்காது, ஆள் ஆகரே தான் ஆகரே தான் போங்க, என்ன எங்கள் ஃபோன் ஹோல்டர் இந்த ஆட்டம் ஆடுது கலண்டுருச்சுங்க உழுவ போகுது புட்றா புட்றா, எடுத்துட்டேன் தப்பிச்சிருச்சு ஃபோனு, அஜோ நமக்குண்டே இப்படிலாம் வருதுங்க, ஃபோனு யூஸ்ரோட பொழைச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சப்பாத்தி தான், நான் சோறுக்கு அடைச்சிச்சு டெல்லியில் வாடா சாப்பிட போவாங்கிறேன், வேணாம் நம்ம சப்பாத்தியே சாப்பிடுவோம் வாடான்னு கூட்டி வந்தான், வேறு வழி இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும், இவனே சா வடிச்சா போதுங்க நான் நிம்மதியாக வாழ்ந்துருவேன். பார்த்தீங்கன்னா இந்திய கேட்டுக்கு வந்தாச்சு தான், வீட்டு சமவியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்திய கேட்டு உள்ளுக்கு போக முடியாது, இன்னும் வாசல பக்கமாக போனோமா இருக்கும் ரெண்டாவது கேட்டு கேட்டை தான் பக்கம் இருக்குது, ஆனால் உள்ளே போகணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம சைக்கிளையும் யாரும் பார்த்துக்கிட முடியாது, உள்ள கிரௌண்ட பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ உள்ள கூட்டம் செம்ம கூட்டம், அதனால் இப்போ உள்ளே கன்ஃபார்ம் போக முடியாது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, அங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலாக தான் உங்களுக்கு இருக்குது, பார்த்து செம்மையாக இருந்துச்சு வந்தோம், இப்போ வந்து டைம் ஆயிடுச்சுனால நம்ம வாசலில் பார்த்தோமா போனோமான்னு இருக்கோம், அதை விட்டு உள்ள உள்ளேலாம் போகக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் நான் ஃபஸ்ட்டாக ட்வீட் பண்ணுவேன், மறக்காமல் போயிட்டு அதையும் ஃபாலோ பண்ணுவேன், இதாகியே ஒரு ரெக்கார்டை போட்டாச்சு போனோமா லடாக் மட்டும் போனோம், லாஸ்ட்டு உள்ளே போகணுண்டி பட் இவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக நம்ம வரணும், எல்லாம் ஹமீது வேறு வெயிட் பண்ணுறது நம்மளுக்காண்டி மெதுவாக போயிட்டு இருக்காப்புல, நம்மளும் முடிஞ்ச அளவு 150 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருக்கோம் போகலாம் ஃபாஸ்ட்டாக, எவ்வளோ கூட்டம் தெரியும் இந்த இடத்துல மட்டுமே உள்ள கூட்டம் இருக்குன்னு உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்குது, அங்கே சின்ன பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருக்குது, கலந்து போகிறோம் காட்டினு தெரியல, பிரிண்டி காட்டுறோம் எப்படி இருக்குது பிரிண்டி நம்ம தான் டிசைன் பண்ணுவோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேலை கிளம்பியாச்சு, இங்கேயும் வாசல் ஏதாவது இது கேட்டு அதனால கேட்டை பார்த்தோமா போனோமான் இருக்கணும், கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காரோட சவுண்டு கிழிச்சு தெரியுது காதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, செம்ம டிராஃபிக் வரிசையாக காரு சிற சிறுன்னு போயிட்டு எனக்கு தெரியுதா, இதாங்க ஃபேமஸ் இந்தியாவில் அந்த இடத்துக்கு வந்தாச்சு, அப்பா எல்லா இடத்தையும் முடித்தாச்சு ஆசையே ஓரளவு முழுசாக முடிக்கல, ஒன்றும் இருக்குது சொன்னா இந்த பாருங்க எங்கிட்டு இருக்கா, அதேமாரி தான் ஆப்போசிட்டில் அங்கிட்ட ஒன்று இருந்துச்சு, நல்லா இருக்குல்ல பார்க்க, இந்தியா கேட்டுக்கு முன்னாடி ரெண்டு இது, அதாவது மேலே ஃப்ளைட் ஹெலிகாப்டர்லன்னு பார்த்தா லுக்காக இருக்கிறதுக்காண்டி அந்த இது வச்சுருக்காங்க, அந்த
போனால் தண்ணியெலாம் ஊற்றி ஸ்விம்மிங் ஃபுல் வாட்டர் ரெடி பண்ணி குளிக்க முடியாது. போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆக்ரா போயிட்டு, சாரி ஆக்ரா போயிட்டு அந்த தாஜ்மஹாலில் போயிட்டு ஒரு லேசாக ஒரு விசிட் போட்டுட்டு அப்படி போயிடலான்ட்டுருக்கேன். தாஜ்மஹால் ஆக்சுவலி ஏற்கனவே பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் ஆசையை கட்டுப்படுத்த முடியலை. வயசு என்ன பண்ணுறீங்க, போயிட்டு இன்னொரு தடவை தாஜ்மஹாலை விசிட் அடிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா சல்லுண்டு தமிழ்நாடு நோக்கி வர வேண்டியதான். பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த இந்த இதுவரையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதோடய இது தான், அவுட்ரு தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேலி அடிச்சிருக்கல, இதுவரையும் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் அவுட்ரு தான். சுற்றி இது சுற்றியே பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் இது சுற்றணும், அப்படியே ஒரு வட்டமாக இருக்கும். அங்கிட்டு போய் அங்கிட்டாப்பில் வந்தேன், இப்போ மேலே அங்கிட்டு போயிட்டு மேலே அங்கிட்டு போகணும், அப்படியே ஒரு வட்டம் இந்தியா கேட்டு சுற்றி ஒரு இது. எப்படி இருக்குப்பா, வேறு லெவலுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு ஃபோட்டோ அப்படி சைடில் காட்டுறேன், நைட்டு பார்த்தீங்கன்னா செம்ம லுக்காக இருக்கும் இந்தியா கேட்டு. அதிகமாக பார்த்தீங்கனால எல்லாமே நைட்டு தாங்க செம்மையாக இருக்கும், அந்த லோட்டஸ் டெம்பிள் அது எல்லாமே அந்த நைட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நைட்டே வியூ நிறையா பார்க்கணும். நான் நைட்டு கிளம்பியிருப்பேன் ஆக்சுவலி, ஒரு நேற்று முந்தானத்தோ கிளம்புனார், தேவையில்லாமல் வேறு ஒரு நாள் டெல்லியில் வேறு தங்குற மாதிரி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கப்பலை யார் இங்கே நிறுத்தி வச்சான்னு தெரில, நான் எடுத்து ஓட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க, மேலே ஹெலிகாப்டர்லாம் வேறு இருக்குது ஃப்ரீ தான் போலக்கு, அதை ஓட்டணும். இப்படி தான் லூசுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன், வெயில் ஓவராக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வீட்டில் அங்கே இருக்கும், எனக்கு என்னென்னா ஜுரம் ரோத்தா ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தான் நேற்று வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க ப்ரோவா அப்படின்னா. ப்ரோ நேம் நவீனா, ஃபரிதாபாத். சப்பாத்தி சாலடு. தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறேன், இங்கே என்னென்ன வரணும்னு சொல்லிட்டு அது என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் கோவையில் வண்டி ஓட்டிட்டு போவேன் சொல்கிறேன், இப்போ